ஊடகம் அல்லது ஊடக சுதந்திரம் அப்படின்னா ஊடகம்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த ஊடக சுதந்திரங்கிறது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஊடகங்கள் மிரட்டலுக்கும் தணிக்கையும் இல்லாமல் தகவலை நடுநிலைமையில் வெளியிடுவதற்கான ஒரு 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 வழி அல்லது ஒரு சுதந்திரம். இதுதான் வந்து நம்ம ஊடக சுதந்திரம் ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். நடுநிலையில் நின்று மக்களுக்கு சேர வேண்டிய உண்மை விஷயங்களை கொண்டு சேர்வதற்கு தான் இந்த வந்து ஊடகங்கள் பயன்படுத்த வேண்டும். அதுதான் வந்து சுதந்திரமாக அந்த சுதந்திரத்தை வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்த வேண்டும் என்பது தான் இப்படி எல்லோருடைய கோரிக்கையுமே ஆகும். மனிதாபத்தன்மை உள்ள ஒரு பொறுப்பு இருக்கின்றது இந்த இடத்துல. இந்த மனிதாபத்தனம்னா அந்த ஹியூமனிட்டி வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கேவலப்படுத்தாமல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஊடகங்களை வைத்துக்கொண்டு சமூக வலைதளங்களை வைத்துக்கொண்டு ஒரு மனிதனை வந்து தரக்குறைவாக பேசாமல் அந்த மனிதனுடைய உண்மை நிலவரத்தை பகிர்ந்து கொள்வதற்காக அல்லது வந்து விஷயங்களை வந்து கொண்டு செல்வதற்காக தான் பயன்படுத்த வேண்டும். தார்மீக பொறுப்புன்னு சொல்கிறாங்களா? தார்மீக பொறுப்பு அப்படின்னா இப்போ பத்திரிகைக்கு எப்படி வந்து பத்திரிகை தர்மம் இருக்கின்றதோ அப்போ ஊடகத்திற்கு வந்து அதுக்கும் தர்மம் இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து ஒரு எட்டிக்கெட் இருக்குது. இந்த டூஸ் அண்ட் டோர்ஸ்னு சொல்கிறீங்களா, சொல்ல வேண்டிய விஷயங்கள், சொல்லக்கூடாத விஷயங்கள், செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. இதுதான் வந்து அந்த கட்டுப்பாடுன்னு சொல்வது. இந்த கட்டுப்பாடு கோட்பாடாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நிறுவனத்தில் வந்து இந்த கட்டுப்பாடு தான் கோட்பாடுன்னு பிரதிபலிப்பு. அரசாங்க ஊழியர் என்று சொல்லும் பொழுது அதை தவிர்த்து இன்னொரு விஷயம் இருக்குது. அரசாங்க ஊழியர் என்கிறது ஒரு விஷயம், உங்களுக்கு வந்து சில கடப்பாடுகள் இருக்கின்றன. அரசாங்க கொள்கையை பரப்பக்கூடிய ஒரு நிறுவனம் ஆமாம் இல்லைங்களா, அதை நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது ஒன்று. அதே போல தான் சமுதாய கடப்பாடு உள்ள மற்ற பணிகளும் இருக்கின்றன. ஆசிரியர் தொழில் ஒரு சமுதாய கடப்பாடு உள்ள ஒரு பணி, இது வந்து ஒரு சோஷியல் பேக்கேஜ்னு சொல்கிறோம் ஓகேங்களா. அதே போல தான் காவல்துறையிலேருந்து சேர்ந்து மருத்துவத்தில் உள்ளவங்களும் சரி, அதாவது இந்த அரசாங்க சார்புள்ள மருத்துவத்தில் இருக்கிறவங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்க்கும்பொழுது அரசாங்க கொள்கைகளை பரப்பக்கூடிய பணியாளர்கள் நீங்கள் சரிங்களா. இது வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு அந்தாண்ட வந்து நமக்கு தெரியும். அந்த அரசாங்கத்துறையில் அரசாங்க ஒளிபரப்புத்துறையினால அந்த அரசாங்க கொள்கைகளை பரப்பக்கூடிய ஒரு, இப்போ இன்னொரு அரசாங்கம் வந்து மாறிடுச்சு, அப்போ இந்த அரசாங்களுடைய கொள்கையை நீங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து பரிமாற்றம் செய்ய வேண்டும். இதுதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு வந்து பணியாளராக இருக்கின்றது. அப்போ அந்த தற்கால அரசாங்கத்துக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய உத்தரவு இருக்கும். அந்த உத்தரவை நீங்கள் வந்து பின்பற்றுகிறீர்கள். எந்த அரசாங்கம் வருதோ அந்த அரசாங்க கொள்கையை பரப்பக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் வந்து அரசாங்க சார்புள்ள நிறுவனங்கள் வந்து செய்யும். இதில் மாற்று கருத்து எதுவும் இருக்க முடியாது. எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னால் இருந்த அரசாங்கத்துக்கு கீழே இருந்த நிறுவனங்களும் இதை தான் செய்தன. இப்பொழுது இருக்கின்ற புதிய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கின்ற அனைத்து நிறுவனங்களும் இதை தான் செய்ய போகின்றன. இந்த இடத்துல வந்து கொள்கைங்கிறது வந்து ஒரு 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 விஷயம். அப்போ கொள்கைக்கு எதிர்மாராக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ உள்ள அரசாங்கத்துக்கு தகுந்த கொள்கையை வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க இல்லையா, நீங்கள் வந்து கொள்கையை வந்து நிறைவேற்றுகின்ற ஒரு பணியாளர்கள் அவ்வளோதான். நீங்கள் வந்து கொள்கையை மாற்றம் செய்யக்கூடியவர்கள் அல்ல. அந்த கொள்கையை வந்து நடைமுறையில் மக்களுக்கு சேர வேண்டிய விஷயங்களை வந்து இசையாகவோ நாடகமாகவோ செய்தியாகவோ அல்லது வந்து கலந்துரையாடல் வந்து நீங்கள் அதை கொண்டு போகிறீங்க. அவ்வளோ. எந்த ஒரு சுய மனிதனுடைய சுய மரியாதையை சுய கௌரவத்தை பாதிக்காமல் விஷயம் வருதோ அது வந்து ஒரு சரியான விஷயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விஷயமானது மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து சிந்தனையை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். இதனால் இதனை செய்யலையே, இனிமேல் செய்யணும் அப்படின்னு வந்து அந்த சிந்தனையை வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வருவதாக இருந்தால் அதுவே சரியான செய்தி நான் நினைக்கிறேன். மக்கள் சீரிய சிந்தனையோடு செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.